அன்பான மாணவர்களே, கடந்த நான்கு காணொளி காட்சி வாயிலாக நாம் குரல் ரா என்ற பாடத்தை முதல் இரு காணொளி காட்சிகளிலும் அடுத்து பல்லுடன் பாடத்தின் முதல் இரு பகுதியை இரண்டு காணொளி காட்சிகளையும் பார்த்தோம். இது நமக்கு 10வது வீடியோ. முதல் 5 வீடியோக்கள் சாதாரண முறையில் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதன் பின்பு பள்ளி வாயிலாக யூடியூப் மூலமாக அனுப்பப்படுகிற 5வது வீடியோ இது. பள்ளி வாயிலாக அனுப்பப்படுகிற முதல் இரு வீடியோக்கள் கோரல் ரா என்ற 3வது பாடத்தை நாம் கற்றுக்கொள்வதற்கு பயனாக இருந்தது. அடுத்து பள்ளி வாயிலாக அனுப்பப்பட்ட 3வது 4வது வீடியோக்கள் பல்லூடகம் மற்றும் கணிப்பொறி பதிப்பகம் என்ற இந்த பாடத்தின் முதல் பகுதி 2வது பகுதியை கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பாக இருந்தது. இப்பொழுது இது வந்து நமக்கு 5வது காணொளி காட்சி மட்டுமல்லாது இந்த பல்லூடகம் மற்றும் கணிப்பொறி பதிப்பகம் பாடத்தின் 3வது பகுதியை நாம் கற்றுக்கொள்ளிருக்கிறோம். 3வது பகுதியை நாம் கற்றுக்கொள்ளிருக்கிறோம். இவ்வளவு பாடத்தின் உள்ளாக நாம் செய்கிறோம் போகிறோம். இப்போ இந்த பல்லுடகம் மற்றும் கணிப்பொறி பதிப்பகுதியின் 3வது பாடத்துல எல்லாமே பெரிய வினாக்கள். அதாவது முதலாவதாக பல்லுடகத்தை உருவாக்கும் குழு ரொம்ப முக்கியமான பல்லுடகத்தை உருவாக்கும் குழு அதில் யாரெல்லாம் இடம்பெறுகிறார்கள், அவர்கள் செய்யக்கூடிய பணிகள் என்ன என்பதை குறித்து பார்ப்போம். அடுத்து இணையத்தின் பல்லுடகம் அதாவது மல்டிமீடியா இன் இன்டர்நெட். 3வது பல்லுடக பயன்பாடுகள், பல்லுடகத்தினால என்னென்ன பயன்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற பல்லுடக பயன்பாடுகள். கடைசியாக நூலகம், ஆவண காப்பகம், தகவல் மையம் போன்றவற்றில் பல்லுடகம் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என பார்த்து நாம் இந்த பாடத்தை நிறைவு செய்ய இருக்கிறோம். பாடத்திற்கு செல்வோம். முதலாவதாக பல்லுடகத்தை உருவாக்கும் குழு, பல்லுடகத்தை உருவாக்கும் குழுல 9 பேர் இருக்காங்க. பல்லுடகம் உருவாக்கும் குழு எத்தனை பேர் இருக்காங்க? 9 பேர். தயாரிப்பு மேலாளர், பொருளடக்க வல்லுநர், ஸ்கிரிப்ட் எழுத்தாளர், துறை பதிப்பாளர், பல்லுடக வடிவமைப்பாளர், கணினி வலைகளை கலைஞர், ஒலிஒளி காட்சி வல்லுநர், கணினி நிறை கலைஞர், வலை வல்லுநர். 9 பேர் தான் பல்லுடகத்தை உருவாக்கும் குழுவில் இடம்பெறுகிறவர்கள். ஒவ்வொருவருடைய பணிகளையும் நாம் பார்க்கிறோம். முதலாவது தயாரிப்பு மேலாளர், ஆங்கிலத்தில் ப்ரொடக்ஷன் மேனேஜர். இப்போ நீங்கள் சினிமாலாம் போனீங்கன்னா அதில் சினிமாவில் முதல்ல எழுத்து போடும்போது போடுவோம் ப்ரொடக்ஷன் மேனேஜர். தயாரிப்பு மேலாளர் இவர் தான் ஆலையினார். இந்த மல்டிமீடியாவை உருவாக்கி செயல்படுத்துகிறவர் தயாரிப்பு மேலாளர். பல்லுடக தயாரிப்பு மேலாளர் இவர் என்னெல்லாம் செய்வோம்? தரமாக தயாரிப்போம். தயாரிக்கக்கூடிய பல்லுடகம், பல்லுடகம் வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு சினிமாவாகவோ சின்ன திரையுடைய நாடகமாகவோ கற்பனை பண்ணிக்கலாம். ஒரு எளிய கற்பனைக்கு சொல்கிறேன். மல்டிமீடியாவுக்கு நல்ல உதாரணம் திரைப்படங்கள், டிவியில் காட்டுற ஆவண காட்சிகள், சின்ன திரையில் வரக்கூடிய காட்சிகள் தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இந்த பல்லுடகம் மல்டிமீடியா முழு தரம் ஸ்டாண்டர்டாக இருக்கணும், திட்ட உருவாக்கம் நல்லா இருக்கணும், வரவு செலவு மேலாண்மை சரியானபடி செய்யப்பட வேண்டும், வரவு செலவு மேலாண்மை சரியானபடி செய்யப்பட வேண்டும். இதெல்லாம் செய்கிறவர் யாரு? ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்று சொல்லப்படுகிற தயாரிப்பு மேலாளர். சரி, ரெண்டாவது யாரு? பொருளடக்க வல்லுநர். இவர் என்ன பண்ணுவாரு? பொருளகம் பற்றிய ஆய்வுகள், பொருளகம் பற்றிய ஆராய்ச்சிகள், அதை எப்படி செயல்படுத்தலாம் இந்த காரியங்கள்லாம் செய்கிறவர் பொருளடக்க வல்லுநர். அடுத்து ஸ்கிரிப்ட் எடுத்தாளர், அதாவது ஒளிக்காட்சிக்கு அதை படத்துக்கு ஸ்கிரிப்டை கொண்டு போகணும், அதாவது எழுதி கொடுப்பாங்க. இப்போ அதில் பல்லுடகம் சின்ன திரையில் உள்ள நாடகமாக இருக்கலாம், அல்லது சினிமாவாக இருக்கலாம், அல்லது ஒரு ஆவண காட்சியாக இருக்கலாம், ஸ்கிரிப்ட் எழுதி கொடுப்பாங்க. ஸ்கிரிப்ட் எழுதி கொடுப்பறதான் மனப்பாடமாகவோ அல்லது தூரத்தில் ஒருத்தர் காண்பிக்கும் பொழுதோ அதை பார்த்து படிப்பார்கள், அதற்கு முகபாவனைகளை காட்டுவார்கள். எழுதி கொடுக்குறவர் தான் ஸ்கிரிப்ட் எடுப்பார்கள். அடுத்து உரை பதிப்பாளர், ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கலாம், அது வேகமாக போகணும். நீங்கள் தெரிய சொல்லலாம், அது சினிமாவா? அது என்ன சீரியல்? ஒரே டல்லு, ஒரே போரா போயிட்டு இருக்கு. நம்ம சொல்லுவோம் வேகம் இல்லை, பார்க்கறதுக்கு ஒரு ஆசை வரமாட்டேங்குது. இப்ப நான் இப்போ இன்னைக்கு முடியுதுன்னா நாளைக்கு எப்போ வரும், எப்போ அந்த சீரியல் வரும்னு ஆர்வத்தை தூண்டுவதாக இருக்க வேண்டும். தர்க்க ரீதியான ஓட்டம் அந்த சீரியல்ல இருக்கணும், தர்க்க ரீதியான ஓட்டம் ஆவண காட்சிகள் இருக்கணும், தர்க்க ரீதியான ஓட்டம் சினிமாவில் இருக்கணும். அப்பதான் நம்முடைய பிரசன்ஸ் அதில் இருக்கும். அதுதான் இது. அந்த வேலையை செய்யறவர் தான் உரை பதிப்பாளர். உரை பதிப்பாளர் என்ன செய்யணும்? நல்ல ஸ்பீடா கொண்டு போகணும் பல்லூடகத்தை. அடுத்து பல்லூடக வடிவமைப்பாளர், அதாவது அதை வடிவமைப்பு செய்கிறது, அதாவது பல்லூடக வடிவமைப்பு. இவர் என்ன பண்ணுவாரு?
படைப்பாக்க மென்பொருளை கொண்டு அசைவூட்டல் பணியை செய்வார். அசைவூட்டல் ஒன்றும் இல்லை, வேகமா நடக்கிற மாதிரி காமிக்கிறது, டான்ஸ் ஆடுற மாதிரி காமிக்கிறது, சண்டை போடுற மாதிரி காமிக்கிறது, இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் செய்யறது தான் பல்லூட வடிவமைப்பாளர். அடுத்து கணினி வரைகலை கலைஞர். அவர் என்ன பண்றாருன்னா, வரைகளை பின்னணியர் சரி பண்றதே அவர்தான். வரைகளை பின்னணியை சரி பண்றதே யாருன்னா கணினி வரைகளை கலைஞர் தான். அடுத்து த்ரீ டைமென்ஷன், நம்ம எல்லாருக்கும் தெரியும் த்ரீ டைமென்ஷன். கண்ணாடியை வச்சு நம்ம சினிமாவோ டிவியோ பார்த்தோம்னா நம்ம அது நடிக்கிற மாதிரியே தெரியும், அப்படியே நம்ம அந்த இதோட இணைந்து விடுவோம். த்ரீ டைமென்ஷன் அந்த பண்றவர் யாரு, கணினி வரைகளை கலைஞர். அடுத்து ஒலி ஒளி காட்சி வல்லுநர். இப்ப நம்ம என்ன பண்ணிருப்போம், ஒரு வீடியோ ஷூட் பண்ணியிருப்போம், சினிமா ஷூட் பண்ணியிருப்போம், அதை எடிட் பண்ணி அதை வேகமான முறையில் கொண்டு போறவர் ஒலி ஒளி காட்சி நிறை வல்லுநர். அடுத்து கணினி நிறைஞர். இவர் என்ன பண்ணணும்னா பொருத்தமான மொழி, கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் இருக்கு, அந்த கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் தகுந்தபடி இவர் ரெடி பண்ணாதான் அதை வந்து என்ன செய்ய முடியும், கம்ப்யூட்டர் பேஸ்டாக கொண்டு போகும். அடுத்து வலை வல்லுநர். இப்போ நம்ம வந்து என்ன செய்யலாம், ஆவண காட்சி பண்ணலாம், சின்ன திரையில் சீரியல் பண்ணலாம், அதாவது நம்ம யூடியூப்ல என்ன செய்யலாம், நம்ம சில காரியங்களை குறித்து பேசலாம், எல்லாவற்றையும் எங்க கொண்டு போகணும், இணையத்துக்கு கொண்டு போகணும், அப்பந்தான் அது பெர்மனண்டா சேவா இருக்கும். இணையம் இன்டர்நெட், அதாவது நெட் சுற்று இல்லையா, இணையத்தில் நம்ம என்ன செய்யணும், வெப்சைட் கிரியேட் பண்ணணும், வலை பக்கத்தை என்ன செய்யணும், உருவாக்கணும். இந்த வலை பக்கத்தை உருவாக்குறது தான் வலை வல்லுநர், வலைப்பக்கத்தை உருவாக்குறவர் தான் வலை வல்லுநர். அடுத்து இணையத்தின் பல்லூடகம் நெட். நம்ம வந்து நம்ம இங்கே வைக்கிறது நம்ம இதில்தான் சேமித்தாலும், ஹார்ட் டிஸ்கோ சிடியோ டிவிடியோ எங்கே சேமித்தாலும் அது வந்து எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால இணையத்தில் கொண்டு போயிட்டா தான் அது நமக்கு நல்லது. ஒன்று அந்த இணையத்தில் கொண்டு போனால் உலகம் ஃபுல்லும் பார்த்துக்கலாம், குளோபலைசேஷன், உலகத்தில் உள்ள எல்லாரும் நம்ம மல்டிமீடியா, நாம் எடுத்திருக்கக்கூடிய ஆவண காட்சி, நாம் எடுத்திருக்கக்கூடிய திரைப்படம், நாம் எடுத்திருக்கக்கூடிய சின்னத்திர சீரியல், அல்ல யூடியூப்ல நம்ம போடக்கூடிய சிறப்பு நிகழ்வுகள் எல்லாவற்றையும் உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் பார்க்கிறாங்க இல்லையா, அது முக்கியமான தேவை. இணையத்தில் நம்ம பல்லூடகத்தை கொண்டு செல்ல வேண்டும், இணையத்தில் பல்லூடகம், இணையத்தில் பல்லூடகத்தை கொண்டு செல்ல. அடுத்து பல்லூடக பயன்பாடு, ஒன்று கல்வி. நான் யூடியூப்ல உங்களுக்கு இந்த வீடியோவை போடுறோம்னா கல்விக்கு பல்லூடகம் பயன்படுதுன்னு அர்த்தம். நாங்கள் என்ன செய்வோம், ஆண்ட்ராய்டு செல்ஃபோனில் அதை என்ன செய்வோம், எடுக்கிறோம், திரும்ப சில ஆப் மூலமாக அதை சுருக்கிறோம், அதை கம்ப்ரஸ் பண்ணுறோம், அதை என்ன செய்வோம், கம்ப்யூட்டருக்கு கொண்டு போய் மாணவர்களாய் உங்களுடைய நேரடி பயன்பாட்டுக்கு நீங்கள் கல்வியை கற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு அது பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் பயனுள்ளதாக இருக்கிறது. அப்போ கல்வி, கல்வியில் முக்கிய இடத்தை பல்லூடகம் வகிக்கிறது. அடுத்து பொழுதுபோக்கு, என்டர்டெயின்மெண்ட். சினிமாவெலாம் ஏன் போகிறாங்க, ஒரு என்டர்டெயின், பொழுதுபோகணும், அஞ்சு நாள் வேலை பார்த்துக்கணும், ஆறாம் நாள் ரெஸ்ட் எடுக்கணும், டைம் ரிலாக்ஸ் பண்ணணும், மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணணும்னு சொல்லி என்ன போகிறாங்க, சினிமாவுக்குலாம் போகிறாங்க. அப்போ அது ஒரு பொழுதுபோக்கு, பொழுதுபோக்கு பல்லூடகம் பயன்படுத்துது. அடுத்து மணி, கமர்ஸ், கமர்ஷியல் பர்பஸ். பழைய காலத்தில் அப்படிலாம் கிடையாது, இப்போ வந்து என்னது, இ காமர்ஸ், இ காமர்ஸ் வணிகம், மின் வணிகம், அதுக்கு பல்லூடகம் தேவை. அடுத்து மருத்துவம், மருத்துவத்தில் நம்ம எல்லாரும் தெரியும், இன்னைக்கு மருத்துவத்தில் நம்ம என்ன செய்யறோம், இசிஜினோ அது என்ன செய்யுது, மல்டிமீடியாவை பயன்படுத்தி தான் படம் வரைஞ்சி கொடுக்குது. அதை வச்சு நம்ம பல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம், நம்முடைய பல்ஸ் இதே துடிப்பு எப்படி இருக்கு, இதை பொறுத்து நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா, பிளாக் இருக்கா, ஆன்ஜியோ பண்ணணுமா, இப்படிலாம் பாரி காரியங்களை மருத்துவ சம்மந்தப்பட்ட காரியங்களுக்கு பல்லூடகம் பயன்படுது. பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஒரு முக்கியமான பகுதி இருக்கு, பல்லூடகம் அதுக்கு முக்கியமான பயனளிக்கு. இந்த பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் தான் இன்னைக்கு கம்ப்யூட்டரில் மன்னிக்கும் மெடிக்கல் ஃபீல்டில் அட்வான்ஸ் டெக்னாலஜியில் போயிட்டு இருக்கு. எம்ஆர்ஐ ஸ்கேன் சொல்றோம், அதை படமா கொண்டு வரது பல்லூடகம். சிடி ஸ்கேன் சொல்றோம், அதை படமா கொண்டு வரது பல்லூடகம். இப்போ மருத்துவத்தின் பயன்பாடு. அது பொது இடங்கள், கண்காட்சி, குறிப்பா தொழில் கண்காட்சி, இதெல்லாம் பொது இடம். ரயில், ரயில்வே மற்றும் எல்லாத்துலேயும் பல்லூடகம் பயன்படுது. ரயில்வே, பஸ், பேருந்து பயணங்கள். அடுத்து இல்லை நம்ம ஒரு ஒரு லாட்ஜி புக் பண்றது, அல்லது ஒரு ஒரு இடத்துக்கு போறதுக்கு நம்ம தெரிவு செய்கிறது, எல்லா காரியங்களிலும் பல்லூடகம் பயன்படுது. அடுத்து பல்லூடக கலந்துரையாடல், கூகுள் மீட், சூம் மீட், இதெல்லாம் பல்லூடகத்தின் ஒரு பயன்பாடு. கூகுள் மீட்ல, சூம் மீட்ல எல்லாரும் நம்ம என்ன செய்யறோம், காணொலி காட்சி வாயிலா ஒரு 50 பேர் 100 பேர் ஒருங்கிணைக்கிறோம் அல்லவா, கருத்தரங்கு போல் நடக்கிறது அல்லவா, அதுக்கு பயன்பாடு இருக்குது பல்லூடகம், அதுதான் முக்கியமான காரியம். அடுத்து நூலகம், ஆவண காப்பகம், தகவல் மையம். நூலகம், ஆவண காப்பகம், தகவல் மையம், இங்க பல்லூடகம் எப்படி பயன்படுது, தானியங்கு சேவை. நம்ம நூலகத்துக்கு போறோம், போய் ஆட்டோமேட்டிக்கா நம்ம டைப் பண்றோம், இந்த புக் இருக்கா இல்லையா, பல்லூடகம் சொல்லிடுது
இபுக் இருக்கா வாசிக்க முடியுமா? பல்லூடகம் காமிச்சிருது. அடுத்து ஆவண காப்பகம், பழைய காலத்து ரெக்கார்டு வரலாறு எழுதணும், வரலாற்று வரவியல் படி எழுதணும், முதன்மை சான்றுகள் தான் பிரைமரி சோர்ஸ் சொல்றோம். இந்த பிரைமரி சோர்ஸ் ஆவண காப்பகத்துல தான் இருக்கு. இந்த ஆவண காப்பகத்துல அது இருக்கா இல்லையான்னு பல்லூடகம் மூலமா பாக்குறோம். இருந்தால் பல்லூடகம் மூலமாக அதை பற்றிக்கொள்கிறோம், கற்றுக்கொள்கிறோம், படிக்கிறோம். தகவல் மையம், இன்ஃபர்மேஷன் சென்டர் நிறைய இருக்கு. நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் யூனிக், அதுபோல ஸ்டேட் ரோடு இன்ஃபர்மேஷன் சென்டர்ஸ் இருக்கு, இ சேவை மையங்கள் இருக்கு, எல்லாம் தகவல் மையம் தான். அங்கே தானியங்கு சேவை கிடைக்கும். பட்டா வாங்கணுமா? நம்ம ஆட்டோமேட்டிக்கா வாங்கலாம், கம்ப்யூட்டர்ல போட்டு வாங்குறோம், கம்ப்யூட்டர் பட்டான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது ஒரு தானியங்கு சேவை, இது பல்லூடகத்துடைய வெளிப்பாடு. அடுத்து வலை ஒளிபரப்பு, நெட், இன்டர்நெட் மூலமா நம்ம உலகம் பார்க்கிறோம். ஒடிசியில படம் வெளியிடுறான்னு சொல்றான், எல்லாம் பல்லூடகத்துக்கு ஒரு பயன்பாடு. அடுத்து பயனரை ஒருமுகப்படுத்துதல், அதாவது பயனாளிகள் 10 ஊர்ல இருப்பான், 10 பேரையும் கூகுள் மீட் மூலமா, ஜூம் மீட் மூலமா ஒருங்கிணைக்கிறோமே, அது ஒரு பயனாளிகளை ஒருமுகப்படுத்துறது, அது பல்லூடக பயன்பாடு. அடுத்து பல்லூடக வளம், ரிசோர்ஸ், மல்டிமீடியா ரிசோர்ஸ் தான் பல்லூடக வளம். அடுத்து இலக்க பல்லூடக நூலகம், டிஜிட்டல் லைப்ரரி. இப்ப எல்லாரும் புத்தகத்தை பிறட்டுறது கிடையாது, அப்படியே டிஜிட்டல் லைப்ரரி போறாங்க, அங்க போய் இந்த கம்ப்யூட்டர்ல ஒரு கிளிக் பண்றாங்க, கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல நம்ம படிக்கிறோம் புத்தகங்களை. அதுதான் இலக்க பல்லூடக நூலகம், டிஜிட்டல் மல்டிமீடியா லைப்ரரி. அதெல்லாம் வந்துட்டு மாணவர்களே பல்லூடகத்தை குறித்து எல்லா காரியங்களையும் கற்றுக்கொண்டோம். அதாவது பல்லூடக உருவாக்க குழு, தயாரிப்பு மேலாளர், தொழில்நுட்ப வல்லுநர், ஸ்கிரிப்ட் எழுத்தாளர், உரைமதிப்பாளர், பல்லூடக வலைமைப்பாளர், கணினி வரைகலை கலைஞர், ஒலிமின் காட்சி வல்லுநர், கணினி கலைஞர், வலை வல்லுநர், 9 பேர் தான் பல்லூடகத்தை உருவாக்குகிறார்கள், மல்டிமீடியா உருவாக்குறவங்க. அடுத்து இணையத்தில் பல்லூடகம், நெட்டில் எப்படி மல்டிமீடியா கொண்டு போறது. அடுத்து பல்லூடக பயன்பாடு, கல்வியில பயன்படுகிறது, பொழுதுபோக்கு பயன்படுது, வணிகத்துக்கு பயன்படுது, மருத்துவத்துக்கு பயன்படுது, பொது இடங்களுக்கு பயன்படுது, கலந்துரையாடல் நடத்துவதற்கு பல்லூடகம் பயன்படுகிறது. கடைசியாக நூலகம், ஆவண காப்பகம், தகவல் மையம், எப்படிதான் தானியங்கு சேவை, வலை ஒளிபரப்பு, பயனாளிகளை ஒருமுகப்படுத்துதல், பல்லூடக வளம், அடுத்து இலக்க பல்லூடக நூலகம், டிஜிட்டல் லைப்ரரி. அன்பான மாணவர்களே, இந்த 4வது பாடமாகிய பல்லூடகம் மற்றும் கணிப்பிடிப்பு மதிப்பெண் பாடம் 3வது பகுதி நிறைவேற்றது. இதோட 4வது பாடம் நிறைவேற்றுள்ளது. உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுக்கப்படும், தேர்வுகள் வைக்கப்படும், எல்லாவற்றையும் நீங்கள் எழுதி PDF முறையில் நீங்கள் அனுப்ப வேண்டும். உங்கள் அனைவருக்கும் மிகுந்த நன்றி.